வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். அரசு ஊழியர்களுக்கு பரந்த அதிரடி உத்தரவு, சுற்றறிக்கை வெளியீடு, முழு விபரம் உள்ளே. காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்தியாவில் சாலை விபத்துகளை தடுக்க போக்குவரத்து அமைச்சகம் பல்வேறு விதிகளை அமல்படுத்தி வருகிறது. அந்த நிலையில் தற்போது இருசக்கர வாகனங்களில் பயணிக்கும் அரசு ஊழியர்களுக்கு முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்தியாவில் சாலைகளில் விபத்து மற்றும் கூட்ட நெரிசலை தவிர்க்க சாலை பாதுகாப்பு விதிகள் உள்ளது. சாலைகளில் செல்லும் ஒவ்வொரு வாகனங்களும் போக்குவரத்து துறையின் விதிகளை பின்பற்றி செல்ல வேண்டியது அவசியம். ஆனால் இப்போது பிரச்சனை என்னவென்றால், மக்கள் தங்களின் அலட்சியத்தின் காரணமாக சாலை விதிகளை முறையாக பின்பற்றுவது இல்லை. அதாவது, நிர்ணயிக்கப்பட்ட வேகத்தை விட அதிக வேகத்தில் வாகனத்தை இயக்குவது, தலைக்கவசம் அணியாமல் செல்வது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர். இவ்வாறு விதிகளை மீறும் போது எதிர்பாராத விதமாக சாலை விபத்துகள் ஏற்படுகிறது. குறிப்பாக இருசக்கர வாகனங்களில் பயணிப்பவர்கள் அதிகம் சாலை விபத்திற்கு உள்ளாகின்றனர். இதில் தலைக்கவசம் அணியாமல் பயணிப்பவர்களே அதிகம். அதனால் மக்களின் நலன் கருதி இருசக்கர வாகன ஓட்டுநர்களும் பின்னால் அமர்ந்திருப்போரும் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று போக்குவரத்து துறை காவலர்கள் சாலைகளில் ஆங்காங்கே ஒலிபெருக்கியில் அறிவுறுத்திய வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரியில் அரசு ஊழியர்களுக்கு முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த சுற்றறிக்கை அனைத்து துறைகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. அதன்படி இனி அரசு ஊழியர்கள் அனைவரும் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்து செல்ல வேண்டும். இந்த உத்தரவு அரசு சார்பு நிறுவனங்கள், கூட்டுறவு தன்னாட்சி சொசைட்டி நிறுவன ஊழியர்கள் என அனைவருக்கும் பொருந்தும். மேலும் ஹெல்மெட் அணிந்து வருவதை அந்த துறை செயலர்கள், இயக்குநர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.